பத்திரிக்கையாளர்களை சந்திக்க வேண்டிய அவசியம் என்ன விஷயம் கேட்டிங்கன்னா, இப்போ கடந்த ஒரு நாலஞ்சு நாளாகவே சின்னத்திரை நடிகர் சங்கம் வந்து ஒரு பிரபலியமாக பொதுமக்கள் மத்தியில் பேசப்பட்டுருக்கு. அதாவது நல்ல விஷயங்களை நல்ல கருத்துக்களை பேசும்பொழுது எல்லோரும் மகிழ்ச்சி அடைவாங்க. சின்ன பெரிய நடிகர் சங்கம் தான் வந்து இந்த மாதிரி வந்து இன்றைக்கி வந்து ஒரு முடக்கப்பட்ட ஒரு நிலையில் இருக்கிறதுனால சின்னத்திரை நடிகர் சங்கமும் இந்த மாதிரி விமர்சனங்களுக்கு உள்ளாகி கடந்த இதே இடத்துல ஒரு நான்கைந்து நாளைக்கு முன்னாடி பத்திரிகையாளரை சந்தித்து சின்னத்திரை நடிகரை நடிகர் சங்கத்தை சார்ந்த எங்களுடைய நிர்வாகிகள் அண்ணன் மனோபாலா, பொதுச் செயலாளர் பொறுப்பில் இருக்கிற ரிஷி, பொருளாளர் பொறுப்பில் இருக்கிற ஜெயந்து மற்றும் சில செயற்குழு உறுப்பினர்லாம் சேர்ந்து சின்னத்திரை நடிகர் சங்கத்தின் தலைவர் ஏதோ ஒரு மோசடி ஊழல் புகார் அப்படின்னு சில கருத்துக்களை இதே மேடையில் பேசி பொதுமக்கள் மத்தியில் ஒரு அவப்பெயரை சின்னத்திரை நடிகர் சங்கத்துக்கு மட்டுமல்லாமல் எனக்கும் தனிப்பட்ட முறையில் உருவாக்கி இன்றைக்கி இந்த இடத்துல வந்து பதில் சொல்லக்கூடிய ஒரு நிலைமைக்கு ஆளாக்கியிருக்கிறாங்க. அது ஒரு பக்கம் வருத்தமான நிலையாக இருந்தால் கூட உங்களுக்கெல்லாம் பத்திரிகை துறைக்கு அதற்கு விளக்கம் சொல்ல வேண்டிய கடமை என்னை சார்ந்தது. காரணம் என்னென்னா, 2003 மறைந்த நடிகர் நண்பர் எஸ்என் வசந்த் அவர்களால் உருவாக்கப்பட்டது தான் இந்த சின்னத்திரை நடிகர் சங்கம். அந்த சங்கத்தில் கிட்டத்தட்ட 17 ஆயிடுச்சு. எனக்கு முன்னாடி தலைவர் பொறுப்பில் இருந்தவங்கள்லாம் அண்ணன் சிவன் சீனிவாசன், அண்ணன் ராஜேந்திரன், நளினி மேடம், இப்படிலாம் பல்வேறு தலைவர்கள் இருந்தாங்க. இப்போ 17 கழித்து நான் தலைவர் பொறுப்புக்கு எங்களுடைய உறுப்பினர்களால் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்து இன்றைக்கி நான் வந்திருக்கிறேன். நான் கிட்டத்தட்ட 4/2/2019 அன்னைக்கு என்னுடைய தலைமையில் சின்னத்திரை நடிகர் சங்கத்தின் நான் தலைவர் பொறுப்பேற்று புதிய நிர்வாகம் பொறுப்பேற்றுச்சு. இந்த புதிய நிர்வாகம் பொறுப்பேற்ற உடனேயே சங்கத்திற்கு ஒரு நிதி நிலைமை வேண்டும். நான் வந்து தலைவர் பொறுப்பு ஏற்ற உடனே முதல் ஒரு கோரிக்கை என்ன வச்சுன்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு முன்னாடி சங்கத்தினுடைய நிதி நிலைமை எவ்வளோ இருந்துச்சு, கிட்டத்தட்ட 53 லட்சம் ரூபாய் மொத்த மதிப்பே, சங்கத்தினுடைய மொத்த மதிப்பே 53 லட்சம் ரூபாய். அதிலிருந்து ஒரு டீ சாப்பிட கூட ஒரு செலவுக்கு நம்ம தொடக்கூடாது, இனிமேல் இந்த சங்கத்துக்கு ஏதாவது ஒரு நன்கொடையோ நிதியோ திரட்டி அதன் மூலயமா நம்மளுடைய ஊழியர்களுக்கு சம்பளமும் கொடுக்கணும், நம்முடைய உறுப்பினர்களுக்கு உதவி செய்யணுங்கிற நோக்கத்தோடு மலேசியாவில் ஒரு சின்னத்திரை நட்சத்திர கலைவிழா நடத்தணும்னு ஒரு முடிவெடுத்து எங்களுடைய உறுப்பினரும் இயக்குநருமான திரு ஆர் தேவேந்திரன் அவர்கள் மூலமாக ஒரு ஷோ வந்து ஏற்பாடு மலேசியாவில் நடந்துச்சு. அதுக்கு வந்து டிவைன் மீடியாங்கிற ஒரு நிறுவனம், அதனுடைய நிர்வாகிகள் யாருன்னு கேட்டிங்கன்னா திரு திருச்சிற்றம்பலம், எம் பாலசுப்ரமணியம், அம்சராஜ், இந்த மூணு பேர் வந்து தேவேந்திரன் மூலமாக என்னை அணுகிறாங்க. என்னையும் அப்பொழுது எங்களுடைய பொதுச் செயலாளராக இருக்கிற ஆடுகளம் நரேன் அவர்களையும் அணுகினாங்க. நாங்கள் இருவரும் பேசினோம். அப்போ அவங்க சொன்னாங்க, உங்கள் சங்கத்துக்கு நாங்கள் ஒரு நிதியை திரட்டி கொடுக்குறோம், எங்களுக்கு ஒரு ஷோ நடத்தி கொடுங்க, ஆனால் ஒரு வேண்டுகோள் அப்படி சொல்லி அந்த பாலசுப்ரமணியம் திருச்சிட்டம்லாம் சொன்னாங்க. என்னென்னா, பெரிய திரையில் இருக்கிற நடிகர்கள் ஒரு 5 வந்தால் எங்களுடைய ஷோ மலேசியாவில் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு வேண்டுகோள் வச்சாங்க. அந்த பெரிய திரையில் தொடர்பு இருக்கல நம்முடைய தம்பி ஆடுகளை நரேன் அவர்கள், நான் வந்து விஜய் சேதுபதி, சிவகார்த்திகேயன், கார்த்தி, சந்தானம், கீர்த்தி சுரேஷ் இவங்களெல்லாம் நான் அழைச்சிட்டு வரேன் அப்படிங்கிற ஒரு உத்தரவாதத்தை அவங்களுக்கு கொடுத்த உடனே அவங்க என்ன சொன்னாங்க, நாங்கள் ஒரு 70 லட்சம் ரூபாய் நாங்கள் சங்கத்துக்கு கொடுக்குறோம், நீங்கள் வந்து அவங்கள கூப்பிட்டு வர வேண்டிய பொறுப்பு உங்கள் பொறுப்பு அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த ஷோ நடத்தின டைரக்டர் ஆர் தேவேந்திரன் அவர்களுக்கு அந்த ஷோவை இயக்கி கொடுப்பதற்காக 5 லட்சம் ரூபாய் சம்பளம் பேசி அவருக்கு ஒரு தொகை கொடுத்தாங்க. இப்போ அக்ரிமெண்ட் போட்டு 70 லட்சம் ரூபாய் போட்டு அவங்க எல்லா ஏற்பாடும் மலேசியாவில் பண்ணி இந்த ஷோவை நடத்துறதுக்குண்டான ஏற்பாடுகள் அந்த பாலசுப்ரமணியம் டிவைன் மீடியா செஞ்சிச்சு. இதற்கிடையில் எல்லா நடிகர்களும் அணுகி ஒவ்வொருத்தராக டேட் கேட்குறாரு நரேன், ஆடுகளை நரேன். அப்போ விஜய் சேதுபதி மட்டும் மனமும் வந்து, நான் இந்த சின்னத்திரையிலேருந்து வந்ததுனால நான் கண்டிப்பாக வரேன் அப்படின்னு ஒரு டேட் கொடுத்துட்டாரு. சிவகார்த்தியன், கார்த்தி, கீர்த்தி சுரேஷ், சந்தானமெல்லாம் சொல்கிறேன் காலந்தாழ்த்தினால அது கொஞ்சம் காலந்தாழ்த்தி போனதுனால வர முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்ட உடனே இந்த நிகழ்ச்சியிலேருந்து ஆடுகளம் நரேன் வந்து ஒதுங்குறாரு, என்னால் அது பண்ணித்தர முடியாது, இன்னொரு 2-3 மாதம் கழித்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னோன்னே அவர் என்ன சொன்னார், பாலசுப்ரமணியம் முதலீடு போட்டதெல்லாம் எனக்கு வந்து வேஸ்ட் ஆகுது, அதனால் காலந்தாழ்த்த முடியாது, எனக்கு எப்படியாச்சும் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்ன உடனே யாருமே ஒத்துவலன்னு அவர் அந்த பொறுப்பிலேருந்து ஒதுக்கிறார். பொறுப்புனா பதவியிலிருந்து இல்லை, இந்த மலேசியாவில் நிகழ்ச்சி நடத்துகிற பொறுப்புலேருந்து அவர் ஒதுக்கிறார். இப்போ இந்த இக்கட்டான சூழ்நிலையில் அவர் எங்கள் செயற்குழுவிலே வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறார். யார் இந்த பாலசுப்ரமணியம் என்ன சொல்கிறாங்க கேட்டாலும், இவெல்லாம் எங்கள் எம்டி மோகன் இணைச்செயலாளர் இருக்கிறாங்க, செயற்குழு உறுப்பினர்லாம் இருக்கிறாங்க, எனக்கு வந்து இப்போ உங்கள் நிகழ்ச்சி நீ வேண்டான்னு சொன்னதுனால தள்ளி போனால் எனக்கு 15 லட்சம் ரூபா லாஸ். இது ஆமாம், இதை வந்து எங்கள் இவர் வந்து எனக்கு
பொறுப்பேற்று எனக்கு செஞ்சு கொடுங்க, இந்த லாஸை நான் எப்படி சரி கட்டுறது, அதனால் ஏதாவது ஒரு நிகழ்ச்சி எனக்கு ஏற்பாடு பண்ணி கொடுங்கன்னு கேட்குறாரு. அவர் இல்லை இல்லை எனக்கு ஒரு 6 மாதம் டைம் வேணும், பெரிய ஆர்டிஸ்ட்லாம் டேட் இல்லை அப்படிங்கிறார். அப்போ நான் வந்து தொகையை குறைச்சி நான் வந்து உங்களுக்கு பண்ணித்தரேன், ஒரு 35 லட்சம் ரூபா என்னால் பண்ண முடியும், அந்த 35 லட்சம் ரூபாய்க்குள்ள எனக்கு பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்குறாரு. அப்போ வந்து விஜய் சேதுபதி மட்டும் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் நான் வரேன் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு ஒரு உத்தரவாதம் கொடுக்குறாரு. இந்த விழாவை நடக்கிறப்ப அவர் என்ன சொல்கிறார், எனக்கு வந்து டிவைன் மீடியா சார்பில் எனக்கு வந்து ஷோ டைரக்டருக்கு வேணாம், அவருக்குன்னு ஒரு தனியாக ஒரு 5 லட்சம் ரூபா கொடுக்க முடியாதுன்னு அந்த பாலசுப்ரமணியம் சொல்கிறாரு. கொடுக்க முடியாது சொன்னால் சரி, அவர் கொடுத்த அந்த தொகை என்ன செய்யறது, இப்போதைக்கு உடனே திருப்பி தர முடியாங்கிற ஒரு சூழ்நிலை ஏற்படும் பொழுது நான் அந்த பொறுப்பை ஏற்று நான் அந்த தொகையை வந்து நான் பொறுப்பை செய்கிறேன், இந்த 35 லட்சம் ரூபா எங்கள் சங்கத்துக்கு கொடுங்க, நான் விஜய் சேதுபதி கொடுத்து வந்து இந்த ஷோவை நடத்தி கொடுக்குறேன்னு சொல்லி ஒரு உத்தரவாதத்துக்கு ஒரு நம்பிக்கையை அவர் ஒரு கடிதம் எழுதி கொடுக்குறேன். ஒரு நம்பிக்கையின் பேரில் அதை வாங்கி வச்சுட்டு அவர் பாலசுப்ரமணியம் என்ன சொல்கிறார், 35 லட்சம் ரூபாய்க்கு அக்ரிமெண்ட் எங்கள் சங்கத்துக்கு போடுறாருங்க. இப்போ விஜய் சேதுபதி மட்டு வர்றாரு, நிகழ்ச்சி சிறப்பாக மலேசியாவில் நடக்குது, எங்களோட சின்னத்திரை நடிகர் நடிகர்லாம் போயிட்டு வந்தோம், பாஸ்போர்ட்டில் கூட கொஞ்சம் சில பிரச்சனைகள்லாம் வந்துச்சு அந்த விழா நடத்துனதுனால, ஏன்னா டூரிஸ்ட் விசாவில் தான் எங்களை எல்லாம் கூப்பிட்டு போயிட்டுறாரு. ஏதோ மாண்புமிகு முதல்வர் அவர்கள் எங்களுக்கு வாழ்த்துலாம் வழங்கினதுனால ஏதோ பாதுகாப்பாக நாங்கள் போயிட்டு வந்துட்டோங்க. வந்ததுக்கப்புறம் சேருக்குள்ளே ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறார், யார், பாலசுப்ரமணியம். என்ன வைக்கிறாருன்னா, 35 லட்சம் ரூபா அக்ரிமெண்ட்டு, எங்களுக்கு 25 லட்சம் ரூபா எங்கள் கைக்கு வந்திருக்கு, இந்த 10 லட்சம் ரூபா மீதி தொகை அவர் தரணும், இந்த 10 லட்சம் ரூபாயை எனக்கு வந்து நஷ்டம் ஆயிடுச்சு, ரவிவர்மா கமிஷன் கேட்டார், நான் கொடுக்கல, மலேசியாவில் என்னை கொலை செய்ய முயற்சி பண்ணார், விஜய் சேதுபதி வந்து கடத்திட்டார், விஜய் சேது வச்சு நிறையா வந்து விருந்துகள்லாம் கூப்பிட்டு போய் அவர் காசெல்லாம் பார்த்துட்டாரு அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டில் வச்சார். எனக்கு ஒரு பக்கம் சிரிப்பு, நான் மலேசியாவுக்கு முன்னப்பட போனதில்லை, எனக்கு ஃப்ளைட்லேயே போகிறேன், எனக்கு ஒரு பயம், அங்கேயும் யாரையும் எனக்கு தெரியாது, சரி எதுக்கு நம்ம மேலே இவ்வளோ ஒரு குற்றச்சாட்டுகள் வந்து சேருக்குள்ளில் வச்சு இவர் இந்த மாதிரிலாம் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லும்பொழுது, இந்த 10 லட்சம் ரூபாய் தரக்கூடாதுங்கிற ஒரே நோக்கத்தோடு ஏதோ ஒன்று பண்ணுறாரு. சரி, உடனே எனக்கு இத்தனை குற்றச்சாட்டு வச்ச உடனே எங்கள் நிர்வாகிகள்லாம் என்ன பண்ணுறாங்க, அப்போ இவரை வந்து தலைவர் பொறுப்புலேருந்து நம்ம நீக்கணும். அதான் இவர் வந்து என்கிட்ட கமிஷன் கேட்டார், இங்கே போகிற லெட்டர் ஜெராக்ஸ் எல்லாம் காப்பி வச்சுருக்கிறேன், அதனால் வந்து இவரை நீக்குங்க அப்படின்னு சொல்லி அந்த மலேசியா பாலி எங்கள் சேருக்குள்ளலாம் சொல்லி சேருக்குள்ள ஒன்றா இருந்த சேருக்குள்ள ரெண்டாக்கிட்டார். உடனே ஆடுகள் நிறைய தலைமையில் ஒரு டீமெல்லாம் இயங்கி இவர் மேலே நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரணும் சொல்லி என்னை வந்து நம்பிக்கையில்லா தீர்மானத்துக்கு ஏற்பாடு பண்ணுறாங்க. உடனே நம்பிக்கையில்லா தீர்மானம் பொதுக்குழு சிறப்பு பொதுக்குழு சங்க செலவில் பொருளாளரும் செயலாளரும் நடத்துகிறாங்க. அந்த பொதுக்குழுவில் என்னுடைய தன்னிலை விளக்கத்தையெல்லாம் நான் சொல்லி இந்த நிலைமையெல்லாம் நான் விரிவு பண்ணி உறுப்பினர்கிட்ட சொன்னேன்னா, உறுப்பினரோட ஏகபத்த 99% ஆதரவோடு மீண்டும் நான் தலைவராக இருந்து பொறுப்பெடுத்து செயல்படுறேன். அதுக்கப்புறம் என்னுடைய தலைமையில் பொதுக்குழு நடக்குது, நான் இவர் மேலே போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணுறேன், இந்த மாதிரி நல்லா இருந்த ஒரு சங்கத்தை 10 லட்சம் ரூபாய் தரக்கூடாதுங்கிறதுக்காக இந்த மாதிரிலாம் எங்களை வந்து ஒரு குரூப் பிரிச்சுட்டாரு அப்படின்னு சொல்லி நீங்கள் கொடுத்த லெட்டர் வச்சு ஆமாம் என்னுடைய கடிதத்தை வச்சு இந்த மாதிரியெல்லாம் என்னை வந்து இது பண்ணுறாரு சொல்லி நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தோன்னே ஸ்டேஷனில் எல்லாம் கூப்பிட்டு அவரை, உங்கள்கிட்ட அவர் ஏதாவது பணம் வாங்கினாரா கேட்டாரா, இல்லை சார் என்கிட்ட வாங்கலை, அப்புறம் எதுக்கு நீங்கள் வந்து பணம் வந்து அவர் உங்கள்கிட்ட கேட்டார்னு சொன்னேன், இல்லை கேட்டாருன்னு சொன்னேன், அப்புறம் எதாவது எழுதி கொடுத்தாருன்னு சொன்னீங்க, அது தேவேந்திரன்ட்ட நான் கொடுத்த பணத்துக்கு எழுதி கொடுத்தாரு, சரி அவருக்கு தானே கொடுத்தீங்க அந்த பணத்தை திரும்பி வாங்கிட்டீங்களா, வாங்கிட்டேன், வாங்கினதுக்கு எழுதி கொடுங்க, வாங்கினதுக்கு எழுதி கொடுத்து நம்ம கடிதம் வாங்கியாச்சு, இது அந்த பிரச்சனை முடிஞ்சிருச்சுங்க. இது முடிஞ்சு 1.5 வருஷம் கழித்து இப்போ மீண்டும் வந்து அதுக்கப்புறம் இத்தனை செயற்குழு நடத்திருக்கேன், பொதுக்குழு நடத்திருக்கேன், சங்கத்துக்கு வந்து இந்த கொரோனா பிரிவில் 7-8 மாதங்கள் இவ்வளவு செயல்பாடுகள் சங்கத்தில் நடந்துகிட்ருக்கு. சரி, அப்படி நடந்துட்டு இருக்கும்போது இவங்களுக்கு என்ன நோக்கம், இந்த பாலுவோடு சேர்றாங்க, ஒரு குரூப் சேர்றாங்க, எங்களுடைய பொருளாளர் இந்த ரிஷி இந்த மனோபலம் எல்லாம் அவர் கூட சேர்ந்துக்கிட்டு எப்படியாச்சும் இவரை வந்து ஒரு கெட்ட பேரை உருவாக்கணும், அடுத்த தேர்தலில் ஏற்கனவே எதிர்த்து நின்ன ஒரு குரூப், ஒரு பக்கம் நேரடியாக ஒரு குரூப்பு, மறைமுகமாக ஒரு குரூப்பு, இத்தனை பேரும் சேர்ந்துக்கிட்டு, ஏன்னா பொதுக்குழு டிசம்பர் 13 அறிவிச்சிட்டேன் போன சேருக்குழுல, இதை வந்து எப்படியாச்சும் இவருக்கு ஒரு நட்பெயரை வந்து நம்ம கலங்கப்படுத்துங்க நோக்கத்தில் அண்ணன் மனோபால தலைமையில் ஒரு டீம் இயங்கிட்டு இருக்கு. மறைமுகமாக இயங்கின டீம் இப்போ நேரடியாக களத்தில் இறங்கிட்டாங்க, அவர் வந்து நேரடியாக மறைமுகமாக இறங்கினதுக்கெல்லாம் அந்த வாய்ஸ் மெயிலெலாம் இருக்குது, எனக்கு குரூப்பில் எல்லாரையும் ஒன்று சேர்த்து எனக்கு எதிர்பார்த்து சேர்ந்துருப்பின வாய்ஸ் மெயிலெலாம் என்கிட்ட இருக்குது, அது யாராவது கேட்டால் கூட நான் கொடுத்துருவேன். இந்த டிவைன் மீடியாவை பொறுத்தவரை என்ன நடந்தது அப்படிங்கிற விஷயத்தை விளக்கத்தை நான் ஏற்கனவே போன வருஷமே என்னுடைய உறுப்பினர்கள் அத்தனை பேருக்குமே நான் கடிதம் மூலியமாகவும் தனிப்பட்ட முறையில் விளக்கத்தை நான் சொல்லியிருக்கிறேன், அது முடிஞ்சு போன விஷயம், வீடியோவாகவே நான் விளக்கத்தை சொல்லியிருக்கேன், அந்த விஷயங்கள்லாம் முடிஞ்சு போன விஷயங்கள். இப்போ மீண்டும் அவர்கள் ஏன் இதை எடுக்க கையில் எடுக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், இந்த 2 மாதத்துக்குள்ளே பொதுக்குழுக்குள்ள இந்த இவர் வந்து 7 லட்சம் ரூபா மிச்சம் வந்து பணம் கட்டணும், யார், பாலசுப்ரமணியங்கிறது 35 லட்சம் ரூபாயில் 23-35 லட்சம் ரூபா இந்த 7 லட்சம் ரூபா பாக்கி கட்டணும், சங்கத்துக்கு கொடுக்கணும், இதை கொடுக்கக்கூடாது,
இதுக்கு உடந்தையா இருக்கிறது யாரு? ரெண்டு தடவை மனோபலானே வந்து சொன்னாரு, அவன் வந்து ஏற்கனவே நஷ்டமா இருக்கிறான், அதை எப்படியாச்சும் அவனை வந்து கழிக்கணும்னு கேட்கிறான். நான் அப்படி சொல்ல முடியாது. நான் தனிப்பட்ட முறையில வந்து நான் வந்து அதை சொல்ல முடியாது. ஏன்னா பொதுக்குழுல உறுப்பினர் எல்லாமே ஒப்புதல் கொடுத்தா மட்டும்தான் அதை நான் செய்ய முடியுமே தவிர நான் தனிப்பட்ட முறையில் அதை செய்ய முடியாதுன்னு பல தடவை நான் சொல்லிட்டேங்க. ரெண்டு செக் அவர் கொடுத்துருக்கார், யார் பாலசுப்ரமணியன், டிவைன் மீடியாஸில் ரெண்டு செக் கொடுத்துருக்கா, அதுவும் பவுன்ஸ் ஆயிடுச்சுங்க. இப்போ கோர்ட்லேயும் கேஸ் போடணும் அப்படின்னு சொன்னால் இல்லைடா கொரோனா காலம், இது இப்போ போட வேண்டாம், நம்ம இன்னும் கேட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி காலம் தாழ்த்தி எல்லாமே இந்த மனோபால டீமில் தான் இயங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்புறம் இந்த பாலசுப்ரமணியத்தை பற்றி நான் விசாரிக்கின்ற பொழுது காவல்துறையில் எதுவாக இருந்தாலும் இல்லை இல்லை அவர் ஏற்கனவே ஒரு நடைமுறையில் வந்து பல சட்ட சிக்கலில் மாட்டினவர், அவரை வச்சு ஏன் சோ பண்ணுங்கன்னு என்ன கேள்வி கேட்டாங்க. தெரியாமல் பண்ணிட்டாங்க, என்ன பண்ண சொல்கிறீங்க? இப்போ எங்களுக்கு சங்கத்துக்கு ஒரு தொகை வந்தால் போதுங்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் நாங்கள் களத்தில் இறங்கிட்டேன் அப்படின்னு சொன்னதுனால இப்போ இந்த பொதுக்குழுக்குள்ள பணம் கட்ட வேண்டிய சூழ்நிலையில் பொருளாளர் இருக்கிறார். ஏன்னா பொருளாளரை வந்து ஏற்கனவே அந்த பொதுக்குழுல என் மேல் களங்கத்தை சுமத்தினதுனால அவரை வந்து நான் அடிப்படை உறுப்பிலிருந்து நீக்கிறேன் சொல்லி பொதுக்குழுவில் அறிவிச்சிருக்கிறேன். அறிவித்ததுக்கு அப்புறம் ரெண்டு மூணு மாதம் கழித்து அங்கே இருக்கிற நிர்வாகிகள் மனோபாலெல்லாம் என்ன சொன்னார், அப்படிலாம் அறிவிக்கக்கூடாது, அவன் இன்னும் கொஞ்ச நாள் இருந்தால் தான் நம்ம மீதி தொகையை வந்து அந்த 7 லட்சம் ரூபாய் நம்ம வந்து வாங்க முடியும், அதனால் வந்து நம்ம அதை ஒன்றும் பெருசுப்படுத்த வேணாம்னு சொன்னதுனால அப்படி விட்டு வைக்கிறோம். இப்போ 2 மாதம் கழித்து டிசம்பர் 13 பொதுக்குழு அறிவித்தாச்சு, இதுக்குள்ளே பொருளாளர் ஜெயந்துங்கிறவர் அந்த பணத்தை எப்படியாச்சும் நமக்கு எங்கள் சங்கத்துக்கு வாங்கித்தரணும், வாங்கித்தரக்கூடிய சூழ்நிலை இல்லை. அதனால் இவர்கள் அத்தனை பேரும் இந்த பாலை கூட ஒன்று சேர்ந்துக்கிட்டு என் மேல் ஏதோ ஒரு கால்பனச்சியில் ஒரு நல்லெண்ணத்தின் அடிப்படையில் கெட்ட பேரை உருவாக்கன்னு சொல்லி செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இதனால் நான் இந்த விளக்கத்தையெல்லாம் சொல்ல வேண்டிய நிலைமைக்கு இப்போ நம்ம ஆளாயிருக்கிறோம், இங்கே வந்திருக்கிறோம். வேற ஏதாவது கேள்விகள் என்ன நேற்று ஆ 2 நாளைக்கு முன்னாடி தலைவர் அதிகாரப்பூர்வ தலைவர் நான் தான், லெஜிட்டிமேட் லீடர் இவர் தான் சார். அவங்க அவங்க எடுத்த ஆக்ஷன்ஸ் ஒவ்வொன்றும் இருக்கு இல்லைங்களா, அதாவது குறுந்தகவல் அனுப்புனதுல இருந்து அன்னைக்கு ப்ரெஸ் மீட்ல அவங்க உங்ககிட்ட டிக்ளேர் பண்ண ஒவ்வொரு பாயிண்ட்ஸுக்குமே பைலாப்படியே நான் விளக்கம் சொல்கிறேன். அன்னைக்கு அவங்க பைலா பைலான்னு சொன்னாங்க இல்லையா, அதுபடியே ஒவ்வொரு விளக்கமும் நான் அடுத்து சொல்கிறேன். தலைவர் எல்லாமே பேசினதுக்கு அப்புறமா பொருளாளர் இதில் வந்து ஜாயிண்ட் செக்ரட்டரி திரு எம்டி மோகன் அவர்கள் இருக்கிறாங்க, அவங்க வந்து அதாவது அன்னைக்கு வந்து மனோபாலா அவர்களும் ரிஷி அவர்களும் வச்ச குற்றச்சாட்டுகள் ஒன்று ஒன்றா இருக்குது, அது எல்லாத்துக்குமே தலைவர் சைடு இருந்து ஒரு விளக்கத்தை கொடுத்துட்டு அடுத்து நீங்கள் கேட்ட அந்த கேள்விக்கான ஃபுல் எக்ஸ்பிளனேஷன் அனுப்பிடுறேன். ஆமாம், எக்ஸிகியூட்டிவ் மெம்பர்ஸ் மெஜாரிட்டி சேர்ந்து தலைவரை தேர்ந்தெடுக்க முடியாது, அதாவது தலைவரை நீக்க முடியாது, நீக்க முடியாது. இதுக்கு முன்னாடி வந்து இவர் மேலே வந்து மலேசியா போய் வந்தவொடனே குற்றம் சாட்டினாங்க, இதை விட அதிகமாக ஒரு பெரும்பான்மையோடு வந்து குற்றம் சாட்டினாங்க. அதுக்கப்புறமேலே அவங்களை தலைவரை நீக்க முடியல, ஏன் முடியலன்னா பயலாவில் இல்லை. அதுக்கப்புறம் பொதுக்குழுவை கூட்டணும், பொதுக்குழுவை வந்து இவர் பதில் சொல்லணும்னு சொல்லியிருந்தாங்க. பொதுக்குழுவில் வந்து என்னென்னா இவர் விளக்கம் வந்து எல்லாருக்கும் கொடுத்துருந்தார், அந்த விளக்கத்தை ஏற்றுக்கிட்டதுனால இவர் தலைவரை நீக்க முடியாதுன்னு சொல்லியிருந்தாங்க. அதே ப்ரொசீஜர் தான் இப்பயும், அதே குற்றச்சாட்டு தான் இப்பயும் சொல்கிறாங்க. இப்போ அன்னைக்கு உங்களோட ப்ரெஸ் மீட்டில் அவர் சொன்ன பதில்கள் எல்லாத்தையுமே நீங்கள் வரிசையாக கொஸ்டினாக கேட்டுட்டீங்க இல்லையா, அந்த கொஸ்டின் எல்லாத்துக்குமே வந்து ஆன்சர் வந்து இப்போ இவர் சொல்லுவார், அது விடுங்க. இங்கே ஃபஸ்ட்டு வந்து நான் சொல்கிறேன் சார், ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் கொஸ்டின் என்னென்னா கொரோனா காலத்தில் அந்த நிதியை வாங்கி அவர் கையாளல் பண்ணிட்டார் ஒன்று, ரெண்டாவது வந்த பொருட்களில் வந்து அவர் வந்து தவறுதலாக பயன்படுத்தியிருக்கிறார். கரெக்ட், நியாயமான கேள்வி, ஒன்று ஒன்று அட்ரஸ் நான் சொல்லிடுறேன். என்னன்னு கேட்டீங்கன்னா
இந்த கொரோனா ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட ஒரு 6-7 மாதம் மார்ச் மாதத்துலேருந்து நடந்துக்கேன். இப்போ அந்த நேரத்தில் எல்லா உறுப்பினர்களும் தலைவருங்கிற முறையில் எனக்கு ஃபோன் போட்டு என்னங்க எல்லா சங்கத்தையும் எதுவுமே செய்யலை, நீங்களாவது ஏதாவது எங்களுக்கு அரிசி இல்லை பழுப்பு இல்லை என்னென்ன காரணம், 1950 உறுப்பினர்களில் ஒரு 300 பேர் தான் மக்களுக்கு தெரிந்த நடிகர்கள். இப்போ தம்பி மாதிரி இருக்கிறான்னு சொன்னால் அந்த மக்களுக்கு தெரிந்த நடிகர்கள் 300 பேர், மீதி இருக்கிறவங்க வேலை கிடையாது, எல்லாமே வெளிமாநிலத்திலிருந்து வந்து தான் இப்போ வேலை செய்கிறாங்க. உதாரணத்துக்கு சொல்லப்போனால் அன்னாட இவங்க வந்து பிரிஸ்டீஜ் பார்ப்பாங்க, என்ன நடிகர்கள் வந்து இன்னொருத்தர் கடன் கேட்கறதுக்கு போய் பார்த்தீங்கன்னா ஒரு பிரிஸ்டீஜ் பார்ப்பாங்க. அப்போ இவங்க எல்லாருமே ஃபோன் போட்டு என்னங்க எங்களுக்கு அரிசி இல்லை பருப்பு ஏதாவது கையாக செய்யக்கூடாதா, எனக்கு சின்ன திரையிலேருந்து பெரிய திரைக்கு வளர்ந்த நடிகர்கள் யாருன்னு கேட்டிங்கன்னா விஜய் சேதுபதி, சிவகார்த்திகேயன், சமுத்திரக்கனி, இந்த மூணு பேர் தான் எனக்கு தெரிஞ்ச நண்பர்கள். உடனே நான் சிவகார்த்திகேயனுக்கு ஃபோன் போடுறேன், மெசேஜ் போடுறேன். அந்த நேரம் பார்த்தீங்கன்னா மார்ச் மாதம் 144 வெளியில் கூட நம்ம நடக்க முடியாத ஒரு சூழ்நிலை. உடனே எனக்கு தெரிஞ்ச நண்பர்கள்ங்கிறப்ப தான் நான் உரிமையோடு கேட்பேன். உடனே சிவகார்த்திகேயனுடைய ரசிகர் மன்ற தலைவர், மாநில தலைவர், அவர் பேர் வந்து மோகன் சொல்லிட்டு, அந்த தம்பி நான் வந்து சன் டிவியில் நிகழ்ச்சி தயாரிப்பாளர் இருந்தப்போ எனக்கு உதவியாளராக பணியாற்றினவர், அவர் தான் இன்றைக்கி வந்து அவர் ரசிகர் மன்றத்தின் தலைவர். அவருக்கு நான் தொலைபேசியில் பேசுகிறேன், அண்ணன் என்ன விஷயம்னா இந்த மாதிரி வந்து யாருக்காச்சும் ஒரு 1000 ரூபா ஒரு 100-200 பேர் கொடுக்கணும், 10 கிலோ அரிசி கொடுக்கணும் தம்பி, ஏதாவது ஒரு உதவி செய்யுங்க அப்படின்னா, இருங்கண்ணே நான் லைனில் வரேன், இல்லை என் நம்பரை வந்து அவர் எடுக்கலை, நீங்கள் மெசேஜ் மட்டும் போட்டிருக்கேன் நான் பேசுகிறேன்னு சொல்லி அவர் பேசி திரும்ப உடனே ஒரு 1/2 மணி நேரத்தில், அண்ணன் நான் வேலை சேரில் பேங்கில் இருக்கிறேன், அண்ணன் உங்கள்கிட்ட 1 லட்ச ரூபா எடுத்து கொடுக்க சொன்னார், ஆளுக்கு ஒரு 1000 ரூபா இப்போதைக்கு அந்த கஷ்டப்படுறவங்களுக்கு கொடுங்க, பின்னாடி ஒரு 10 நாள் கழிச்சு பார்த்துக்கலாம்னு சொல்லியிருக்கிறாரு. இல்லை தம்பி, என்னால் இங்கேருந்து வீட்டிலேருந்து டீ நேர்லேருந்து வர முடியாது, வேலைச்சேரிக்கு யார்கிட்ட கொடுத்துருவோம், இல்லைண்ணே நானும் வர முடியாது. உடனே என்ன பண்ணுறேன், அந்த பக்கத்தில் தெரிஞ்ச ஒரு காவல்துறை நண்பர்கிட்ட நான் சொல்லி அவருடைய பைக்கில் நான் பின்னாடி உட்காந்து வேலைச்சேரிக்கு போய் ஒரு 12 மணிக்கு போயிட்டு அங்கேருந்து அந்த பணத்தை வாங்கிட்டு வந்து, சரி உடனே மெசேஜ் போட்டு எல்லாருக்கும் நிர்வாகிகளுக்கெல்லாம் மெசேஜ் போட்டு, சரி யார் யார் கேட்குறாங்களோ இந்த கொரோனா பீரியடில் ஒரு 100 பேர் லிஸ்ட் எடுப்பா கஷ்டப்படுறவங்கள மேனேஜர் சண்முகத்திட்ட சொல்லி மறுநாள் அவங்கள வர வச்சு ஆளுக்கு ஒரு 1000 ரூபா இருக்கு சொல்லிடுறேன், ஆளுக்கு ஒரு 1 ரூபாய்க்கு இருங்க 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 நான் சொல்கிறேங்க, ஏன்னா அவங்க நீங்கள் குறுக்க சொன்னால் அவங்க என்ன வேறமே நினச்சி எதோ சொல்லி கொடுத்து சொன்னார், என்ன தலா 1000 ரூபா கொடுக்கணும்னு சொன்ன உடனே அது ஒரு பக்கம், உடனே அந்த யார் யாருக்கு 1000 ரூபா கொடுத்துமோ அந்த உறுப்பினரோட பேர், செல் நம்பர், மெம்பர்ஷிப் நம்பர், கஷ்டப்படுறவங்க நம்பரை கொடுத்து கூப்பிட்டு அவங்களுக்கு எல்லாருக்குமே, இல்லை என்னுடைய இல்லை ஆதார், அதாவது எல்லாமே வந்து வந்து ரிசீவ் பண்ணிட்டு போன மெம்பர்ஸோட லிஸ்ட்டு சார், இந்த லிஸ்ட்டு இந்த ரெக்கார்டை வந்து ஜென்ரேட் பண்ணதும் இந்த ரெக்கார்டை மெயின்டைன் பண்ணதும் பொருளாளர் ஜெயந்த், அன்னைக்கு அந்த ப்ரெஸ் மீட்டில் உட்காந்துருந்தார் இல்லையா, அவரே தான். அதாவது அவங்க சொல்கிற சில விஷயங்களுக்கு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கேட்ட ஒரு முக்கியமான விஷயத்தில் கொடுக்குறத அக்கௌண்ட்டில் போட்டு தானே செலவு பண்ணணும், நீங்கள் அப்படியே செலவு பண்ணிட்டீங்களா அப்படின்னு சொல்லி அதுதான் வந்து மெயின் குற்றச்சாட்டாக அவங்க சொன்னாங்க இல்லைங்களா. அந்த 1 லட்ச ரூபாயும் இவர் கைப்பட ஒவ்வொரு 1000 ரூபா நோட்டாக யாருக்கும் கொடுக்கல, அந்த ரெக்கார்டு எல்லாத்தையுமே மெயின்டைன் பண்ணது ஜெயந்த் தான், கூட இருந்தவர் ஜாயின்ட் செக்ரட்டரி எம்டி மோகன், இல்லை அதில் மேனேஜரும் இருந்தார், எல்லாமே இருந்தாங்க, பொருளாளரும் இருந்தார், பொருளாளரும் கையெழுத்து போட்டு 1000 ரூபா வாங்கிட்டு போயிருக்காரு, அவர் பணமா கொடுத்தது சிவகார்த்திகேயன் 1 லட்ச ரூபாங்க, அது 100 பேருக்கு தான் வரும் 1000 ரூபா. அப்புறம் பஜ்ரங் இன்ஜினியரிங் காலேஜினுடைய சேர்மன் பாஸ்கரனும் மாலினி அவங்க ஒரு 50,000 கொடுக்குறாங்க. அப்போ அவங்க சொல்றாங்க எனக்கு அவங்க உறவினர், ஆனா அவங்க என்ன சொல்றாங்க, உங்க அக்கௌண்ட் நம்பரை கொடுங்க நான் அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் சொன்னேன் இல்லை வேண்டாம், இது ஒரு பிரச்சனை வரும், அதனால் எனக்கு வேண்டியவங்களுக்கு இந்த 100 பேர் கொடுத்துட்டாங்கன்னு இந்த மாதிரிலாம் கேட்பாங்கன்னு சொல்லி உடனே நான் மேனேஜர் சண்முகத்துக்கு ஃபோன் பண்ணி, தம்பி இந்த மாதிரி அக்கௌண்ட்டில் வந்து உங்களுக்கு உங்கள் நம்ம இன்னார் பேசுகிறாங்க, அவங்ககிட்ட பேசி நம்ம அக்கௌண்ட் நம்பர்லாம் கொடுத்துருங்க, பொருளாளர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடுங்க, ஏன்னா இந்த மாதிரி அவங்க கொடுப்பாங்க, நாளைக்கு நாங்கள் கொடுத்துட்டு நான் எடுத்து தர மாட்டேன்னு சொல்லி காலந்தாழ்த்துவார், ஏன்னா அவங்களுக்கு வந்து நிறைய பேருக்கு மெம்பர்ஸில் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னோடனே அவர் ஒரு 50,000 கொடுத்தார். அப்புறம் ஐஸ்வரி கணேசன் அவர் ஒரு 50,000 கொடுத்தாங்க, அதே மாதிரி பொருளாளருக்கு இன்ஃபார்ம் பண்ணி அக்கௌண்ட்டில் போட்டுருங்கன்னு சொல்லிட்டோம். அதுக்கப்புறம் வந்து ஒரு 25,000 ரூபா ஆர்கே சுரேஷ் கொடுத்தாரு, இன்னொரு 10,000 ரெண்டு நண்பர்கள் மெம்பர் கொடுத்தாங்க, கிட்ட 2 லட்ச ரூபா. இந்த 2 லட்ச ரூபாயில் அந்த 1 லட்ச ரூபா மட்டும்தான் அவர் கேஷாக கொடுத்தது, ஏன்னா அன்றைக்கி வந்து நம்ம பேங்கில் போய் போட்டு நம்ம எடுத்து கொடுக்க முடியாது. அப்போ இந்த 2 லட்ச ரூபாயை நேராக சங்கத்தில் வந்து பொருளாளர் எல்லாரையும் வர வச்சு லிஸ்ட்டு ரெடி பண்ணி அரிசி வந்து ஒரு 10 கிலோ கொடுக்கணும்னு சொன்னோடனே களிப்புலி தானண்ணு அவர் ஒரு 1500 ரூபா அரிசி கொடுத்தார். அந்த 10 கிலோவும் கிட்டத்தட்ட 250 பேர் இந்த லிஸ்ட்டு வச்சுருக்கிறேன், இதை மெயின்டைன் பண்ணி எல்லாமே இருக்கிறது பொருளாளர்கிட்ட இருக்குது, ஏன்னா அவர் தான் வந்து அதை கொடுக்கணும், கணக்கு போட்டு கொடுக்கணும். இதில் எந்த நிர்வாகியுமே பணம் வாங்கலை, 1000 ரூபாயும் 10 கிலோவும் பொருளாளரை தவிர. அதாவது செயற்குழு நிர்வாகிகளில் எம்டி மோகன் சார், வைரவராஜ் சார், இவங்க எல்லாருமே நிர்வாக பொறுப்பில் இருக்கிறாங்க, யாரும் வாங்கலை, அவங்க யாருமே 1000 ரூபா வந்து டொனேஷன் வாங்கலை, இல்லை உதவித்தொகை வாங்கலை, பொருளாளர் உதவித்தொகை வாங்கியிருக்கிறார், உதவித்தொகையும் உதவி பொருள் மெயின்டைன் பண்ணதும் அவர் தான்.
அதுல கமிட்டி ஏன் உங்க மேல இப்படி இவ்வளவு குற்றச்சாட்டு அதுதான் சொல்றேன் இப்ப அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் தான் இந்த பிரஸ் மீட் சார் இப்ப தலைவர் உங்களை வந்து தனியா பாக்கும்போது ரவுடிகளோட சுத்திட்டு இருப்பாரு ரவுடிகள் பாக்கும்போது ஒண்ணுல என்னைய பார்த்தா ரவுடி மாதிரி தெரிதா சார் बदल இப்போ வந்து எந்த முடிவு எடுத்தாலும் செயற்குழுவில் வந்து ஒரு முடிவு எடுக்கணும் இவரை வந்து நாங்கள் நீக்க போகிறோம் அப்படின்னு வந்து பேசணும் அடிப்படை உறுப்பினர் வந்து நீக்க போகிறோம் தலைவர் வந்து நீக்க போகிறோன்னு சொல்லி செயற்குழுவில் வந்து பேசணும் செயற்குழு கூட்டம் நடக்குது அதில் வந்து இவங்க எந்த முடிவுமே இதை பற்றியே பேசவே இல்லை ஒரு நோட்டீஸ் அனுப்பினாங்க அந்த நோட்டீஸ்க்கு வந்து அண்ணன் கரெக்டாக பதில் வந்து கொடுத்துட்டாங்க மறுபடியும் என்ன கேட்குறாங்கன்னா அந்த பதில் எங்களுக்கு போதுமானதாக இல்லைன்னு அந்த செயற்குழுவில் கேட்குறாங்க அதுக்கப்புறம் அப்படி இல்லைன்னா நான் பொதுக்குழுவில் வந்து நீங்கள் நேராக கேளுங்க நான் அவங்க எதிரில் இன்னும் விளக்க கொடுக்குறேன் ஏன்னா இது என்னன்னா வேணும்ட்டே வந்து ஏதாவது இவருக்கு ஒரு குழப்பம் உண்டாக்கணுன்ற நோக்கத்தோடையே வந்து அது போல் கேட்டுட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் மனோபாலா சாரும் இதுக்கு பேசியிருக்காரு அவர் தான் வந்து பொதுக்குழுவில் விளக்கம் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காருல்ல சரி அப்போ அவர் வந்து பொதுக்குழுவில் சொல்லட்டோன்னு சொல்லி அந்த செயற்குழு வந்து முடிக்கிறோம் ஆனால் முடித்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க எல்லாம் முடித்து செயற்குழு நல்லபடியாக முடியுது இது வந்து வீடியோ ஆதாரத்தோடு இருக்குது அந்த ஃபுல் வீடியோ நீங்கள் பார்க்கணா கூட நீங்கள் பாருங்கள் அதில் ஒண்ணுத்துல கூட இவரை பத்தி இதை நீக்கிறத பத்தியோ எதை பத்தியுமே நாங்க பேசவே இல்லை அதாவது செயற்குழு கூட்டத்தை வீடியோவாவே எடுத்துருக்கோம் அஜெண்டா என்ன இருந்துச்சோ அதை பத்தி மட்டும் சப்ஜெக்ட் நாங்க பேசிட்டு அதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்து அந்த கூட்டம் வந்து முடிஞ்சாச்சு ஆனா இவங்க தன்னிச்சையா வந்து இவரை நீக்கணும்னு சொல்லி அதுக்கப்புறம் செயற்குழுல வந்து நாங்க முடிவு பண்ணணும்னு சொல்றாங்க செயற்குழுல இதை பத்தி பேசவே இல்லை வீடியோவோட இருக்கு அது ஆதாரம் நீங்க அதை வந்து பாத்துங்க ஒண்ணு அப்புறம் வேற இன்னொன்னு சொன்னீங்க என்ன சார் அது அதாவது இப்ப என்னன்னா அவங்க ஒரு சொன்னீங்கல்ல செயற்குழுல வந்து இது பண்ணல ஓகேங்களா அடுத்தது இன்னொரு செயற்குழு கூப்பிடுறாங்க செயற்குழுன்றது வந்து ஒரு சங்கத்தில் இருக்க ஒரு மேனேஜர் இல்லாமல் செயற்குழு கூட்ட முடியாது ஏன்னா அவங்களும் அந்த ஆஃபீஸ் ஸ்டாஃப் யாராவது வச்சுக்கிட்டு தான் இது வந்து என்ன நடக்குது எழுதணும்ன்ட்டு ஒரு மினிட்ஸில் எழுதணும்னு இருக்குது ஆனால் அடுத்தது ஒரு செயற்குழு வந்து கூட்டமைப்பில் வந்து கூட்டுறாங்க அதில் கூட்டும் பொழுது என்ன சொல்கிறாங்கன்னா மேனேஜர் இல்லைப்பா அப்படின்னு கேட்டனா பரவாயில்ல மேனேஜர் இல்லைனா கூட்டம் நடத்தலாம் இல்லை மேனேஜர் இல்லாமல் கூட்டம் நடத்தக்கூடாது பயலாப்படின்னு சொன்னேன்னா இல்லை நடத்தலான்னு அவங்களே இவங்களே ஒரு பயலா உருவாக்கிட்டு நான் பயலாப்படி தான் நடக்கிறேன்னு இன்னொரு விஷயம் ஒரு நடிகர் சங்கத்தில் சின்னத்திரை நடிகர் சங்கத்தில் நடக்கிறத நடக்கிற விஷயங்களே டேப்பும் சரி அந்த வீடியோ கேசட்டும் சரி அது நடிகர் சங்க மேனேஜர்கிட்ட தான் ஒப்படைச்சிட்டு போகணும் இவங்க என்ன பண்ணாங்க அந்த ஃபுட்டேஜ் எல்லாம் வீடியோ எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போயிட்டாங்க அது பெரிய தப்பு பயலாவை மதிக்கிறேன்னு சொல்கிறாங்க இதை எடுத்துக்கிட்டே போகக்கூடாது அது வந்து சங்கத்தோட அசெட்ஸ் ஆமாம் அதில் தான் இருக்கணும் அதில் வந்து பாதுகாப்பாக இருக்க வேண்டிய விஷயத்த வந்து அந்த வீடியோவை இவங்க ஆதாரத்தை எல்லாத்தையுமே கையோடு எடுத்துகிட்டு போனாங்க அது பெரிய தப்பு அது எடுத்துக்கிட்டே போகக்கூடாது அது என்னன்னா இது போல வந்து நாங்கள் அதில் பேசணும்னு சொல்றாங்க செயற்குழுல அந்த மாதிரி முடிவே எடுக்கல நீங்க மனோபாலா சாருன்னு சரி யாரை வேணாலும் கேட்கலாம் அந்த முடிவு எடுக்கல ஏன்னா வீடியோவும் இருக்கு அவங்க கையில தான் வச்சிருக்காங்க ஃபுல் வீடியோ இருக்கு மேனேஜர் இருக்கு சண்முகம் இருக்காரு எல்லாமே இருக்கு எல்லாருக்கும் தெரியாது மற்ற எல்லாரையும் நீங்க கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க அப்போ செயற்குழுல எந்த விஷயம் முடிவு பண்ணாம தன்னிச்சையா இவங்களே வந்து நாங்கள் வந்து தலைவரை தூக்குறோன்னு சொல்லி பேட்டி கொடுக்குறாங்க எதுக்கு இதெல்லாம் தூண்டுதல் என்ன காரணம்னா இது என்ன காரணம்னா இருக்கு இன்னொரு சொல்லிடுறேன் இன்னொரு என்ன காரணம்னா இல்ல சார் என்ன இது என்ன இரு சார் இது என்ன காரணம்னா எல்லாத்துக்கும் ஆதரவா இருக்காங்க அவங்களுக்கு அவங்க சொல்றாங்க நியாயமான மொத்தம் வந்து என்னை சேர்த்து 23 பேர் 10 பேர் அவருக்கு ஆதரவா இருக்கிறாங்க அந்த 10 பேரில் கையெழுத்து போட்டது யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த இல்லை 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 ஒரே ஒன்று அந்த 10 பேரில் கை அல்ல அவர் என்கிட்ட கேட்குறாருல சொல்லணும் மீதி இருக்கிற 10 பேர் நிலைமை என்ன அதாவது அவங்க ஆதரவா இல்லையா இல்லைங்க இந்த 10 பேரே வந்து யாருன்னு கேட்குறாரு அவர் அவங்களுக்கு 10 பேர் ஆதரவாக இருக்காங்க ஒன்று வந்து டிபி கஜேந்திரன் 1.5 வருஷம் ஆச்சு ஒரே ஒரு நாள் தான் வந்திருக்கிறார் அவர் கையெழுத்து அவருக்கு இந்த விஷயங்களே தெரியாது இந்த விஷயங்களே தெரியாது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சின்னி ஜெயந்தின்னு ஒருத்தர் கையெழுத்து வேறு அவங்களுக்கு இந்த நீங்கள் சொன்ன அந்த 10 பேரில் ஒருத்தர் சின்ன ஜெயந்தி அவர் மொத்தமே 1.5 வருஷத்துல 4 நாள் தான் வந்திருக்கிறார் அப்புறம் ஸ்ரீதேவின்னு ஒரு பொண்ணு கமிட்டி மெம்பர் அவங்களும் அந்த 1.5 வருஷத்தில் 9 நாள் தான் வந்திருக்கிறாங்க அந்த கையெழுத்து போட்டவங்க ரிசைன் பண்ணிட்டாங்க அவங்க இதில் ரிசைன் பண்ணி 1-2 மாதம் ஆச்சு
இப்படி இந்த ரிஷி சொல்றார்ல இன்னைக்கு பொதுச் செயலாளர் பொறுப்புல ரிஷி இந்த 1.5 வருஷத்துல மொத்தமே 22 நாள் தான் வந்திருக்கார் சங்கத்துக்கு என்கிட்ட லிஸ்ட் வச்சிருக்கேன் 22 நாள் சங்கத்துக்கு வந்து அப்ப ஒரு 22 நாள் தான் மொத்தமே வந்து சங்கத்தின நிலை அவருக்கு சங்கத்தினுடைய நிலவரங்கள் எப்படி தெரியும் அவருக்கு இன்னொரு விஷயம் நான் கமிட்டி மெம்பர் கிட்டத்தட்ட 6 பேர் ரெகுலரா வருவோம் और विषय तूं विण संगराटा इवर पणते कुछ केटा केस இல்ல இவர் கேள்வி கேட்க போறாரு ஆனா என்னுடைய இது சொல்லட்டேன் நான் சொன்னாங்கனா ஒத்துக்க மாட்டேன் அனைத்து செயற்குழு உறுப்பினர்களும் சேர்ந்து முடிவெடுத்தால் நான் அதை ஏற்றுக்கொள்வேன் அப்படிதான் நான் சொல்லியிருக்கேன் அனைத்து செயற்குழு உறுப்பினர்களும் சேர்ந்து பேசணும் யாருமே அதை பேசல ஏன்னா நான் நியாயமான क्वेश्चन साधारण उपर ना वो इवर्क आदरवो इले मनोबला एदरवो अन्न अगेनस्टा क्या இப்ப மாத்தி மாத்தி வந்து பிரஸ் மீட் கொடுத்து சங்கத்துல வந்து இப்படி நடக்குது அப்படி நடக்குதுன்னு ஒவ்வொருத்தங்களும் ஒரு ஒபினியனை ஜெனரேட் பண்றாங்க இப்படி இருக்கும்போது சங்கத்தோட பேர் வந்து வெளியில ரொம்ப டேமேஜ் ஆகுது அந்த சங்கத்துல நானும் ஒரு உறுப்பினர்னா நாளைக்கு நான் போய் வந்து நான் இந்த உறுப்பினர் அப்படின்னு சொல்றதுக்கு எனக்கே இல்லை இருக்கிற ஏகப்பட்ட உறுப்பினர்களுக்கே அந்த ஒரு நெருடலான சூழ்நிலை இருக்கு அதனால வந்து ஒரு பர்சனல் இன்ட்ரெஸ்ட்ல இவங்க அன்னைக்கு கொடுத்த பேட்டியில பைலா பைலா பைலான்னு நிறைய வாட்டி சொன்னாங்க இல்லையே அந்த பைலா என்னங்கிறத தலைவர்கிட்ட கேட்ட அந்த பைலா புக்கை வாங்கி இதுதான் சார் அந்த பைலா வேற ஒன்றும் இல்லை சார் அவங்க அன்னைக்கு வாயிலே ஓரலாக சொல்லிட்டு இருந்தது அந்த பைலா புக்கு இதுதான் இது சங்கம் உருவானப்ப இருந்த பாயிண்ட்ஸ் அத்தனையும் இருக்கு 2012 2014 தலைவர் திரு ராஜேந்திரன் அவர்கள் தலைமையில் இருந்த செயற்குழு கொண்டு வந்த அமெண்ட்மெண்ட்ஸ் முதற்கொண்டு இதில் அப்டேட் ஆயிருக்கு சார் ஓகேங்களா இதை படித்து பார்த்ததில் அன்னைக்கு அவங்க பேசின அத்தனை விஷயங்களுமே அகேன்ஸ்ட் த பைலா இதை நான் ப்ராப்பராக எக்ஸ்பிளைன் பண்ண முடியும் அதாவது நீங்க இப்ப கடைசியா கேட்ட கேள்வி உங்களுக்கு எத்தனை பேர் ஆதரவா இருக்காங்க சார் அப்படின்னு தலைவர் சொல்ல சொன்னீங்க இல்லையா அவங்களுக்கு 10 பேர் ஆதரவா கையெழுத்து போட்டிருக்காங்க அதாவது தலைவரை வந்து அடிப்படை உறுப்பினர்ல இருந்து நீக்கிறோம் அப்படிங்கிற ஒரு ரெசல்யூஷன்ல 10 பேர் வந்து கையெழுத்து போட்டிருக்காங்க அந்த 10 பேர் போட்ட கையெழுத்துல 3 கையெழுத்து இன்வாலிட் எந்த அடிப்படையில அப்படிங்கறத நான் சொல்றேன் சங்கத்துல பைலால ஒரு பாயிண்ட் இருக்கு என்னன்னா செயற்குழு உறுப்பினர் தொடர்ந்து 3 செயற்குழுக்கு எந்த விதமான முன்னறிவிப்பும் இல்லாமல் வரவில்லை என்றால் ஆட்டோமேட்டிக்காக அவங்களோட செயற்குழு பொறுப்பு டெர்மினேட் செய்யப்படும் அப்படிங்கிறது பைலால மீட்டிங்க்கு வரலனா அதாவது எனக்கு உடம்பு சரியில்லை நான் வர முடியலங்கிற ஒரு இன்டிமேஷனும் கொடுக்கலனா ஓகேங்களா லீவ் லெட்டர் ப்ராப்பர் லீவ் லெட்டர் கூட கொடுக்காமையே அப்படி வரலனா டெர்மினேட் செய்யப்படுவார்கள்னு இருக்கு டிபி கஜேந்திரன் சார் சின்னஜெயன் சார் இவங்க ரெண்டு பேரும் இது வரைக்கும் எந்த ஒரு செயற்குழுலையும் லிட்ரலாக விர்ச்சுவலாக வந்து உட்காரவே இல்லை இது ஒரு பக்கம் ஸோ ஆட்டோமேட்டிக்கலி அவங்களோட பொறுப்பு வந்து டெர்மினேட் செய்யப்படுது அக்கார்டிங் டு த பைலா பட் இவங்க போய் வீட்டில் போய் கையெழுத்து வாங்கிட்டு வந்திருக்கிறாங்க இவரை நீக்கின ரெசல்யூஷனுக்கு ஓகே இல்லை இவரை நீக்கின ரெசல்யூஷனுக்கு போய் கையெழுத்து வாங்கிடு அந்த நடவடிக்கையை இவர் எடுத்தார் இவர் எடுத்தார் இவர் கேள்வி கேட்டார் செயற்குழுவில் அதுக்கான மினிட்ஸ் புக்கில் அவங்கள நீக்கணும்னு சொல்லி இவர் வந்து முன்மொழிஞ்ச அத்தனை பதிவுகளுமே மினிட்ஸ் புக்கில் இருக்குது நீங்கள் இதே ரிஷிக்கிட்ட போய் நாளைக்கு அசை பொதுச் செயலாளராக கேட்டால் ரெக்கார்ட்ஸ் வந்து அவர் கண்ட்ரோலில் தான் இருக்கும் எடுத்து காட்டுங்க சார் அப்படின்னா காட்டி தான் ஆகணும் நீங்கள் ஏன்னா ப்ரெஸ்ஸு கேட்கும்போது கண்டிப்பாக வந்து ரிஜெக்ட் பண்ண முடியாது ஓகேங்களா அடுத்ததாக இன்னொரு ஒரு உறுப்பினர் வந்து ஸ்ரீதேவி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி மெம்பர் ஓகேங்களா அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இவ்வளோ சலசலப்புக்கு நடுவில் வந்து என்னால் வந்து ப்ராப்பராக வந்து இதிலலாம் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை என்னால் வந்து ரொம்ப இது செயல்படுறது வந்து எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரெசிக்னேஷன் லெட்டர் த்ரூ ஜிமெயில் ஓகேங்களா ரெசிக்னேஷன் லெட்டரு அனுப்புகிறாங்க எந்த டேட்டில் அனுப்புகிறாங்கன்னா செப்டம்பர் 11, 2020 காலையில் 7:50 அவங்களோட ஜிமெயிலில் இருந்து ஸ்ரீதேவி அசோக்குங்கிறவங்க வந்து ரெசிக்னேஷன் லெட்டர் அனுப்புகிறாங்க அதோட காப்பி இது ஓகேங்களா இந்த ரெசிக்னேஷன் தலைவருக்கு வருது தலைவர் ரிசீவ் பண்ணுறாரு
ஓகேங்களா ஒரு ப்ராப்பரான ஒரு அமைப்பில் ஒரு ரெசிக்னேஷன் லெட்டர் வந்தால் ரெசிக்னேஷன் லெட்டரை தலைவர் அக்செப்ட் பண்ணிட்டார் ஹையர் அத்தாரிட்டி அக்செப்ட் பண்ணுறாரு இவர் என்ன சொல்கிறாரு செயற்குழுவில் போய் இதை சொல்கிறாங்க இந்த மாதிரி ஸ்ரீதேவி ரெசிக்னேஷன் பண்ணியிருக்கிறாங்க என்ன பண்ணலாம் அப்படின்னோடனே செயற்குழுவில் வந்து இல்லை நாங்கள் பேசி பார்க்குறோங்கிறாங்க ஓகேங்களா பேசிவிட்டு அவங்கள வந்து நாங்கள் வர சொல்கிறோங்கிறாங்க இவர் லெட்டரை அக்செப்ட் பண்ணிட்டார் ரெசிக்னேஷனுங்கிறது வந்து டேக்கன் அடுத்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அக்னாலஜ் பண்ணிட்டோம் அக்னாலஜ் பண்ணிட்டோம் செயற்குழுவிலேயே அக்னாலஜ் பண்ணிட்டோம் ஓகேங்களா ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்க அதுக்கு அடுத்து வந்து ஒரு வாரம் கழித்து அதை பற்றின கருத்து எதுவுமே இல்லை ஓகேங்களா திரும்ப அவங்க என்ன சொல்கிறாங்க நான் செயற்குழுக்கு வந்து இது பண்ணுறேன் அது பண்ணுறேன்னு கையெழுத்து போடுறாங்க ஓகேங்களா அவங்களே கைப்பட ஒரு ரெசிக்னேஷன் அனுப்பிட்டாங்க அதை செயற்குழுவில் அக்னாலேஜ் பண்ணியாச்சு அவங்களும் அதை சார்பாக பேசிட்டாங்க என்னோடய ப்ரீவியஸ் மெயிலை இக்னோர் பண்ணுங்கள் நான் வந்து திரும்ப ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு ப்ராப்பராக ஒரு டாக்குமெண்டேஷன் பண்ணணுமா இல்லையா இது வரைக்கும் பண்ணலை அப்போ இது என்ன ஸ்டில் ரிசைன்ட் ஓகேங்களா ஸோ இது வரைக்கும் அவங்க ரிசைன்டு தான் அஸ் பர் பைலாவே வச்சுக்குவோம் எனி ஆர்டிகல் ஆஃப் அசோசியேஷன் எனி அசோசியேஷன் ஓகேங்களா எது இல்ல இல்ல அவங்க குறை வந்து என்னன்னா அதாவது இந்த பைலாவை வந்து படிச்சு ஒழுங்கா புரிஞ்சுக்க தெரியாம அவங்க வாட்ட அவங்க இஷ்டத்துக்கு அந்த பிரஸ் மீட்ட பேசிட்டாங்க அதுக்காகத்தான் இந்த ஒரு தெளிவுரையே ஓகேங்களா இது வந்து நாங்க வந்து அவங்க மேல ஆக்ஷன் எடுக்க போறோம்னு சொல்ற ஒரு விஷயம் இல்ல அவங்க அவ்வளவு வந்து அதாவது சின்னத்திரை நடிகர் சங்கத்துக்கு ஏத்துக்க முடியாதுன்னா அவங்க தான் சார் கோர்ட்டுக்கு போய் வரணும் ஓகேங்களா அதாவது ஒரு ரெஜிஸ்டர்டு பைலா இருக்கு சரி சார் அதாவது இல்லை இல்லை போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் அப்படின்னு நீங்கள் சொன்னது என்னென்னா ஒரு நான்கு பேர் வந்து என்ன செய்கிறாங்க பைலாவை மீறி ப்ரெஸ் மீட்டுக்கு பப்ளிக்கில் வந்து ஒரு தனிநபரை வந்து விமர்சனம் பண்ணக்கூடாது ஒரு சங்கத்தையும் இப்போ தலைவர் அப்படின்னு சொன்னால் நீங்கள் உங்கள் பிரச்சனையை வந்து சங்கத்தில் கேட்கணும் பொதுக்குழுவில் கேட்கணும் இப்போ நான் வந்து ஏன் இன்றைக்கி வந்திருக்கிறேன் எதுக்கு இன்றைக்கி வந்து உங்கள்கிட்ட சொல்கிறேன் அவங்க வந்து இங்கே வந்து ஒரு சங்கத்தையும் தனிநபரையும் விமர்சனம் பண்ணி தவறான பொய்யான தகவலை சொன்ன காரணத்தில் நான் இங்கே வந்திருக்கிறேன் அப்போ உங்களுக்கு நியாயம் வேண்டும்னு சொன்னால் எங்கே கேட்கணும் சங்கத்தில் கேட்டுக்கணும் பொதுக்குழுவில் கேட்டுக்கணும் ஒரு பப்ளிக்கில் வந்து என்னை பற்றி தவறான விமர்சனங்கள் செய்கின்ற பொழுது அது சட்ட ரீதியான நடவடிக்கைன்னு வரும்போது அது காவல்துறையை தான் ஆகும் சரி என் வீட்டு பிரச்சனை வீட்டுக்குள்ளே உங்கள் சண்டை நடந்தால் நான் வந்து கேட்க முடியாது சார் அது உங்களுடைய பிரச்சனை அப்படி நீங்கள் ரோட்டிலேருந்து வரும்போது நம்ம ஏங்க நீ உங்கள் பிரச்சனை உங்கள் வீட்டுக்குள்ளே வச்சுக்காங்க எதுக்கு ரோட்டில் வரும்போது நாலு பேர் கேட்கத்தான் செய்வாங்க அப்போ என்னுடைய தனிநபருடைய என்னுடைய சுயமரியாதை இழுக்குக்கு ஒரு களங்கம் வருங்கிறப்ப நான் யாரை நாடணும் சங்கத்தை நாடணும் சட்டத்தை தான் நான் பப்ளிக்கில் வரணும் ஏன்னா என்னுடைய சொந்த பந்தங்கள்லாம் கேட்குறாங்க இப்போ அவங்க வந்து இங்கே வந்து பேசினாங்க சார் சங்கத்திலையும் அவர் பொதுக்குழுவில் பேசியிருந்தால் நாங்கள் அங்கேயே முடிச்சிருப்போம்ல இங்கே வந்து அவங்க பேசுனதுனால இந்த என்னுடைய சொந்த பந்தங்கள் உறுப்பினர்லாம் இங்கே வர வேண்டிய சூழ்நிலை இருக்கு எதுக்கு சார் நான் மிரட்டினா யாராவது பயப்படுவாங்களா சொல்லுங்க சார் இவர் மிரட்டினா நானே பயப்பட மாட்டேன் ஓகேங்களா சார் அதாவது எந்த நேரத்துலனாலும் ஃபோன் பண்ணி போய் கேட்கலாம் சார் நான் வந்து சாதாரண உறுப்பினர் ஓகேங்களா ஆனால் இந்த ப்ரெஸ் மீட் முடிஞ்சோடனே அவங்க சொல்லுவாங்க எல்லாம் ஒரே ஊருக்காரங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இது வரைக்கும் இந்த மாதிரிலாம் எந்த ஒரு இதுலேயுமே கலந்துக்கிட்டது இல்லை உங்களுக்கு தெரியும் நான் வந்து நடிக்கிறதோட சரி சில நிறைய யூடியூப் வீடியோ பைட்ஸ் கூட என்னோட இது பார்த்துருக்க மாட்டீங்க இது வந்து எதுக்காகனா இவ்வளோ விஷயம் சொல்கிறாங்களேண்ணே என்னென்ன நீங்கள் எனக்கு முதல் ப்ரூவ் பண்ணுங்கள் நீங்கள் வந்து ஒரு கரெக்டான ஆளா இல்லையானே எனக்கு ப்ரூவ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி நான் இவரை வந்து குறைஞ்சி குறைஞ்சி கேள்வி கேட்டிருக்கிறேன் அது மாதிரி இவர் நான் மட்டும் இல்லை யாருனாலும் எந்த டயத்தில் ஃபோன் பண்ணாலும் இவர் அட்டன் பண்ணுவார் சார் மனபாலா சார் பண்ணுவார் அப்படி பண்ண முடியாது அவரால் ஒரே ஒரு நிமிஷம் சார் சார் ஒரு நிமிஷம் சார் இல்லை 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 இருங்க அவங்க அமைதியாக இருக்கும் எல்லாம் கொஞ்சம் அமைதியாக இருக்கும் கொஞ்சம் சொல்லுங்க நல்ல அருமையான கருத்தம்மா அது முதல் இருங்க ஏங்க அதாவது அவங்க கேட்கும்போது நான் தான் பேசுகிறேன் அதாவதுமா அருமையான கேள்வி அண்ணன் மனோபாலா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்ன மாதிரி வந்து அவர் கலைத்துறையில் ஒரு சீனியர் ஒரு சாதனையாளர் நல்ல இயக்குனர் நல்ல காமெடியர் நடிகர் அது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான் பட்டு அவர் கேட்டால் என்ன சொல்வார் எல்லா சங்கங்களையும் நான் இருக்கிறேன்
எல்லா சங்கங்கள்லேயும் வந்து ஏன்னா அவங்கள மாதிரி நான் வந்து ஒரு பொறுப்பான தலைவருங்கிற மாதிரி இருக்கிறதுனால அவங்கள மாதிரி நான் பேச முடியாது. அதனால் நீங்கள் கேட்ட கேள்வி அருமையான கேள்வி. எல்லா சங்கத்திலையும் நான் வந்து பொறுப்பில் இருக்கிறேன், எல்லாம் எனக்கு தெரியும் அப்படிங்கிறது அது ஒரு பக்கம் இருந்தாலும் இதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்கம் யாருக்குன்னா எங்களுடைய 1900 உறுப்பினர்களுக்கு தான் இருக்குது. நம்ம வெளியில் பேசலாம், நமக்கு ஆசை இருக்கு. அப்போ எனக்கே வந்து நான் மீண்டும் நான் தான் வரணும்னு எனக்கு ஆசை கிடையாது. நாளைக்கு என்னுடைய உறுப்பினர்கள் பொதுக்குழுவில் கூட இவங்க நீங்கள் தகுதி இல்லை, உங்கள் மேலே எங்களுக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொன்னால் நான் போய் தான் ஆகணும். என்னை யாரும் கட்டாயப்படுத்தி நான் இருக்க முடியாது. பட் மனோபாலாவுடைய நோக்கம் என்ன அப்படின்னா அவர் வந்து சினிமாவில் பண்ணுற காமெடி மாதிரி இப்போ சங்கத்தில் பண்ணிட்டு இருக்கிறார். ஏன்னா அது இங்கே எடுபடாது. இப்போ நானே இருக்கிறேன்னா நான் இவ்வளோ தைரியமாக நான் சொல்கிறேன்னு சொன்னால் அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அதாவது நடிகர்களாக இருந்தால் சின்னத்திரையும் சின்னத்திரை சார்ந்த எந்த ஒரு விஷயத்துல நடிகர்களாக இருந்தால் இதில் உறுப்பினர்களாக வரும். அதாவது என்னன்னா சகோதரர் அம்மா உங்களுக்கு சொல்லுங்கம்மா. ஆமா அதுல எந்த வித மாற்று கருத்து கிடையாது. காரணம் என்னன்னா நம்ம சுதந்திர தினத்துக்கு முத நாள் அவர் வந்து எல்லா உறுப்பினர்களுக்கும் ஒரு வாய்ஸ் போறாரு. இந்த இப்ப நிர்வாகிகள்லாம் சொன்னார்லம்மா அவங்களுக்கு வந்து ஒரு வாய்ஸ் மெயில் போறாரு. இவன் வந்து யாரையும் மதிப்பதில்லை, இவனை வந்து நம்ம உண்டியிலன்னு பண்ணணும். நான் நம்ம வந்து சுதந்திர தினத்தை அன்றைக்கி நம்ம போராட்டம் பண்ணணும் சங்கத்தின் வாசலில் 11 மணிக்கு. நான் தயாராக இருக்கிறேன். சிவகவிதா நீப்பா அவரே பேரெலாம் லிஸ்ட் கொடுத்துருக்கேன். அந்த வாய்ஸ் மெயில் இருக்குது உங்களுக்கு தரப்பா பர்சனல் கொடுக்கும். ரிஷி ஜெயந்த் எல்லாருமே வந்து நம்ம எல்லாருமே வந்து அவனை எதிர்த்து போராட்டம் பண்ண நான் தலைமை தாங்கிறதுக்கு தயார் அப்படின்னு சொல்லி வாய்ஸ் மெயில் போடுறாரு. அதில் வந்து இந்த குரூப்பில் இருக்கிற நம்ம சகோதரர் வைரவராஜ் வந்து எனக்கு அனுப்புகிறாரு. நான் வந்து என்னுடைய உறுப்பினர்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். என்னென்னா சங்கத்தை நீ எப்போ ஒருத்தர் வந்து பிரிக்கணும்னு ஒரு பொறுப்பில் இருக்கிற சொல்கிறாரோ ஒரு சீனியர் சொல்கிறாரோ அந்த தகவல்கள் எனக்கு தெரிந்தால் நான் உடனே வந்து என்னுடைய உறுப்பினருக்கு தெரியப்படுத்த வேண்டியது என்னுடைய கடமை. நான் உறுப்பினர் தெரியப்படுத்த எல்லாரும் கேள்வி கேட்குறாங்க, அவர் நான் அப்படி செய்யலை எப்படி சொல்ல அவரால் பதில் சொல்ல முடியல. காரணம் என்னென்னா எல்லா சங்கத்திலையும் ஒரு குழப்பவாதின்னு எல்லோரும் என்கிட்ட சொல்கிறாங்க. பட் எனக்கு தெரியல. பட் அது எங்கள் சங்கத்திலே பண்ணுவாருங்கிறத நான் இப்போ தான் நான் கண்ணால் பார்க்குறேன். அது வேறு விஷயம். பட் பதவி ஆசை இருக்கலாம், ஆனால் அது வந்து எடுபடாது. பிரதர் சொன்னார் இந்த சங்கத்தில் யார் வேணால் உறுப்பினராக இருக்கலாமான்னு கேட்டார். ஒரே ஒரு கருத்து சொல்கிறேன், இப்போ தயாரிப்பாளர் சங்கத்தில் யார் உறுப்பினராக இருக்க முடியும்? ஒன்று பணம் வச்சுருக்கவனா அப்படிலாம் இருந்து கரெக்ட் நியாயமான கேள்வி. அவர் இங்கேயும் பொறுப்பில் இருப்பார், இன்னொரு இதை அமைப்புலையும் பொறுப்பில் இருப்பார், எல்லாத்தையும் எனக்கு தெரியும் பாரு. ஆனால் யார் இவர் ஆட்டைக்கு சேர்க்க மாட்டாங்க, அதுதான் உண்மை. ஏன்னா இப்போ சொன்னார் இப்போ சின்னத்திரை எங்கள் தயாரிப்பாளர் சங்கத்தினுடைய தலைவர் சுஜாதா விஜயகுமார், பொதுச்செயலாளர் குஷ்பு மேடம் இருக்கிறாங்க. இப்போ அங்கே போனாலும் சரி அங்கே கூட்டத்துக்கு இவராக வாலண்டியாக போவார், ஏதோ ஒரு குழப்பத்தை உண்டாக்கிட்டு வந்துடுவார். அதே மாதிரி இயக்குனர் சங்கத்துக்கு போவார், எழுத்தாளர் சங்கத்துக்கு போவார், எல்லாத்துலையும் நான் இருக்கிறேன்னு சொல்லுவார். ஆனால் இன்றைக்கி வந்து இன்றைக்கி ஒரு பொறுப்பு வந்தார்னா பெரிய நடிகர் சங்கம் முடக்கப்பட்ட ஒரு நிலையில் சின்னத்திரை இப்போ தான் சீரியலில் செம்பருத்தின ஒரு சீரியல் நடிச்சிட்ருக்கிறார். ஏன்னா நாளை யாராவது நீங்கள் கேட்பீங்களா என்ன சீரியலில் நீங்கள் நடிச்சிங்களான்னு கேட்பாரு. அதுக்காக இப்போ நடிச்சிட்டுருக்காரு ஒரு ஒரு மாதமாக எனக்கு சொன்னாங்க. பட் நான் என்ன சொல்கிறேன், அவர் ஆசைப்படட்டும், அவர் வரட்டும், அவர் சீனியர் அனுபவசாலி அதெல்லாம் வேறு. ஆனால் இந்த முடிவை எடுக்கக்கூடிய அதிகாரமும் இதை இது வந்து எங்களுடைய பொதுக்குழு உறுப்பினருக்கு மட்டும்தான் உண்டு. எங்கள் உறுப்பினர் மட்டும்தான் நாங்கள் எல்லாம் தலை வணங்குவோம் கட்டுப்படுவோம். ஏன்னா December 13 எங்களுடைய பொதுக்குழு இல்லை அது அது லாஸ்ட்டாக உங்களுக்கு வந்து அது என்னென்ன ஆக்ஷன்ஸ் எடுக்க போகிறோம், ஆக்ஷன்ஸ் டு பி டேக்கன். ஆமாம் அதான் சார், ஒரே ஒரு நிமிஷம் மேடம், ஒரே ஒரு நிமிஷம் சார். நீங்கள் வந்து கேட்டிங்க இல்லையா அதுலேயும் இருக்கலாமா இதுலேயும் இருக்கலாமான்னு சொல்லிட்டு, வேறு எந்த இது சங்கத்தில் எந்த ஒரு உயர் பதவியில் இருந்தால் கூட எங்கள் சங்கத்துலேயும் அந்த மாதிரி செயற்குழுவில் இருக்கலாம். ஏன்னா அப்படி வந்து அவங்கள கத்ரோட் பண்ணுற மாதிரி எந்த ஒரு ப்ரொவிஷனும் எங்களோட பயலால் இல்லை, அதனால் இருக்கலாம். ஆமாம் கேஷா, அருமையானது. அம்மாவுடைய கருத்துக்கள் என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ இந்த ப்ரெஸ் மீட் நாங்கள் கொடுத்துருக்குறோம், நாளை மறுநாள் வந்து நாங்கள் வழக்கம் போல் சங்கத்தை வந்து திறக்கிறதுக்கு நாங்கள் அந்த காவல்துறையோ நாங்கள் முறைப்படி நாடி எங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, சங்கம் உறுப்பினருக்காக செயல்படணுங்கிற கோரிக்கை நாங்கள் வச்சுருக்கோம். ஏன்னா ஏற்கனவே வந்து காவல்துறைக்கு தான் அவங்க போயிருக்கிறாங்க, நாங்கள் போகல. அவங்க போய் இவர் வந்து தலைவர் பதவியிலேருந்து நாங்கள் நீக்கிட்டோம், அதனால் இவர் வந்து சங்கத்தில் வந்து செயல்படக்கூடாதுன்னு சொல்லி தான் மனோபால தலைமையில் எல்லோரும் போய் பெட்டிஷன் கொடுத்துருக்காங்க. சார் சொன்ன அந்த 10 பேர் லிஸ்ட்டில் ஒரு 7-8 பேர் போயிருக்கிறாங்க. அவருக்கு பின்னணியாகவும் வந்து ஏற்கனவே எனக்கு தேர்தலில் நின்று தோல்வியடைந்த சில ஒரு சில தலைவர்கள் இன்னும் சொல்லப்போனால் ஓப்பனாகவே சொல்கிறேன், அந்த போஸ் வெங்கட் அவர்லாம் வந்து அவங்க பின்னணியில் போய் அன்னைக்கு காவல்துறையிலலாம் இருந்து செயல்படுறாங்க.
பட் எப்படியோ இவருக்கு ஒரு களங்கத்தை உண்டாக்கணும், இவர் வந்து உட்காந்து செயல்பட விடக்கூடாது, இந்த நோக்கத்தோடு செஞ்சிட்டு இருக்கிறாங்க. பட் காவல்துறை எங்களை அழைச்சி பேசினாங்க, என்னை அழைச்சி பேசினாங்க, நீங்கள் ஒரு முடிவு பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன் என்னுடைய ப்ரெஸ் மீட்டில் அவங்க மாதிரி எங்களுடைய உறுப்பினர்களுக்கும் பொதுமக்களுக்கும் நான் தெரியப்படுத்திட்டு என்னுடைய நடவடிக்கை எடுக்கிறேன்னு நான் சொல்லியிருக்கிறேன். இது என்னுடைய நடவடிக்கைனா என்னுடைய நடவடிக்கை இல்லை, என்னுடைய 1900 உறுப்பினர்கள் என்ன சொல்கிறாங்களோ அதுதான் என்னுடைய முடிவு, என்னுடைய நடவடிக்கை. அதை கேட்டு தான் நான் செயல்படுவேன், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது, அது உறுதி. நடவடிக்கை இப்ப அம்மா சொன்ன மாதிரி நாளை மறுநாள் பிரதர் 7 மணிக்கு திரும்ப மீண்டும் சங்கத்தை வந்து நாங்கள் திறக்க போறோம். சங்கம் மூடி இருக்குது, காவல்துறையில் வந்து சமாதானமாக வாங்கன்னு சொல்லியிருக்காங்க. திறக்கும் பொழுது அவர்கள் ஏதாவது பிரச்சனை பண்ணால் எங்களுடைய உறுப்பினர்களுக்கு அவங்க முதல்ல பதில் சொல்லணும். அம்மா கேட்ட மாதிரி உறுப்பினர்களுக்கு பதில் சொல்லி ஆகணும், உறுப்பினர்களுக்கு பதில் சொல்லி ஆகணும். ரெண்டாவது, அதை மீறி அவர்கள் செயல்பட்டால் ஏற்கனவே தவறுக்கு மேல் தவறு வந்து தொடர்ந்து செஞ்சிட்டு இருக்கிறாங்க. ஒரே ஒரு விஷயம் என்னன்னா பிரதர் ஒரே ஒரு நிமிஷம், ஆடுகளம் நரேன் என்கிற ஒரு பொதுச் செயலாளர் வந்து அவர் தனக்கு சொந்த காரணங்களுக்காக பதவியிலிருந்து ராஜினாமா பண்ணிட்டார். அதுக்கு பதிலாக வந்து நாங்கள் டிசம்பர் 13 நடத்துகிற பொதுக்குழு வரைக்கும் அந்த செயற்குழுலேருந்து ஒரு நபரை தேர்ந்தெடுத்து நாங்கள் வந்து அந்த இந்த சங்கத்தை வந்து ரன் பண்ணணும். ஏன்னா செக் பவர் வந்து செயலாளருக்கும் பொருளாளருக்கும் மட்டும்தான், தலைவருக்கு கிடையாது. இந்த பணத்தை வந்து ஹேண்டில் பண்ணுறது அலுவலக நிர்வாக செலவுகளாக எங்களுடைய செயலாளரும் பொருளாளர் ரெண்டு பேரும் தான் பண்ணணும். அப்போ இவர் என்ன சொல்கிறாரு, அன்றைக்கி வந்து இவரை நாங்கள் செயலாளராக தேர்வு செய்யும் பொழுது ரிஷியை தேர்வு செய்ய அதே மனோபாலா சொல்கிறார், செயலாளர் ரிஷின்னு சொல்லி இப்போ பொறுப்பில் இன்சார்ஜாக இருக்கிறாரில்லம்மா, அன்றைக்கி அவரை நாங்கள் செயற்குழுவில் நாங்களாம் தேர்வு சொல்லி, ஏன்னா வந்த 16 பேரில் 11 பேர் அவருக்கு வாக்களிக்கிறாங்க, ஒரு 6 பேர் வந்து 5 பேர் வந்து நான் நிறுத்தின கேண்டிடேட்டுக்கு வாக்களிக்கிறாங்க. நான் நிறுத்தின கேண்டிடேட் வந்து என்ன காரணம் சொன்னால், செயற்குழுவில் அதிக நாட்கள் வந்தவர், சங்கத்துக்கு அதிக ஓட்டில் ஜெயித்தவர், சீனியர் உறுப்பினர் அப்படிங்கிற அடிப்படையில் இவரை போடுவோம் பொதுக்குழு வரைக்கும். பொதுக்குழுவில் உறுப்பினர்கள் அதுக்கப்புறம் முடிவு சொன்னதுக்கு அப்புறம் தான் வேறொரு செயலாளர் நாங்கள் தேர்ந்தெடுக்கணும் போடலாம்னு சொன்னால், இல்லை இல்லை இந்த 7 பேர் மனோபால தலைமையில் இவங்கெல்லாம் இல்லை இல்லை நாங்கள் ரிஷியத்தான் செலக்ட் பண்ணுவோம். நான் சொன்னேன் இவர் வந்த இதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 300 நாள் 250 நாள் சங்கத்துக்கு வந்திருக்கிறார், அவர் 27 நாள் 1.5 வருஷத்தில் வந்திருக்கிறாரு, அவரால் வர முடியாதவர் ஒரு செயலாளராக போட்டு நம்ம எப்படி செயல்படணும்னு கேட்டால் அதுக்கு மனோபாலாவே சொல்லியிருக்கிறாரு. இந்த ஒரே ஒரு நிமிஷம், இப்போ நீங்கள் கேட்டதுக்கு ஒரு பதில், 30/5/2020 பிரதர், 30/5/2020 செயற்குழு கூட்டம் நடந்துச்சு, சிறப்பு செயற்குழு கூட்டம், அதில் பொதுச் செயலாளர் ராஜினாமா பற்றி முடிவு எடுக்கிறோம், அதில் ஒவ்வொருத்தருடைய கருத்துக்கள் பதிவாயிருக்கு, அதில் மனோபாலாவுடைய கருத்துக்கள் வந்து நாங்கள் பதிவு பண்ணுவோம், யார் யார் பேசுகிறாங்க அப்படின்னு பதிவு பண்ணுவோம். அவர் சொல்கிறார் மனோபாலா, திரு மனோபாலா அவர்கள் பேசுகையில் இந்த செயலாளர் பதவி நிரந்தர பதவி கிடையாது, யாருக்கு ரிஷிக்கு. அவர் சொல்றார் இந்த மனோபாலா அவர்கள் பேசுகையில் இந்த செயலாளர் பதவி நிரந்தர பதவி கிடையாது என்றார், சங்க விதியில் தெளிவுபட கூறினார். நாம் பொதுக்குழுவில் அறிவிக்கும் போது அவர்கள் யாரும் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அவர் இறங்க வேண்டியதுதான் என்றும், அங்கேயே தேர்தல் நடக்கும், வேறொரு ஒரு பொதுக்குழுவில் பொதுச் செயலாளர் வேட்பாளராக நிற்கிறேன் என்றால் அவர் பெரும்பான்மை காட்ட வேண்டும் என்று திரு மனோபாலா கூறினார். அவரே ஒத்துக்கிறார், அவரே கரெக்டா சொல்லியிருக்கிறார், பேரவைக்கு தான் அதிகபட்ச டிசைடிங் அத்தாரிட்டி பவர் இருக்கு, செயற்குழுக்கு முன்மொழியறதுக்கும் நிர்வாகம் சார்ந்த சில நடவடிக்கைகளை எடுக்கிறதுக்கான அதிகாரத்துக்கு அவங்களுக்கு செயற்குழுக்கு முழு அதிகாரம் இருக்கு, பொறுப்பு அந்த டோட்டல் ரைட்ஸுங்கிறது வந்து இருக்குது சார். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சங்கத்துக்காக ஒரு கார் வாங்கணும்னு வச்சுக்கோங்களேன், அதெல்லாம் நம்ம பொதுக்குழுவில் பேசி முடிவு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, அதெல்லாம் செயற்குழுவே வந்து எக்ஸிக்யூட் பண்ணலாம், ஓகேங்களா. ஆனால் இந்த மாதிரி வந்து செயற்குழு உறுப்பினர்கள் மேல் ஏதாவது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றால் அது வந்து பேரவையில் தான் முடிவு பண்ணணும், அதாவது பொதுக்குழு கூட்டி அதில் மெஜாரிட்டி ஆஃப் ஓட்டு வாங்கி தான் டிசைட் பண்ணணும், ஏன்னா அதுதான் வந்து பயிலாளவும் இருக்கு. பண்ணுறாரு பிரச்சனை பண்ணுறாரு தகராறு பண்ணுறாரு சொல்கிறாங்கல்ல, ஒன்றும் இல்லை அதில் அந்த வீடியோவை நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே தெரியும். ஆனால் செயற்குழுவில் பேசப்பட்ட நல்ல விஷயங்களை வந்து செயலாளரும் பொருளாளரும் தான் செயல்பட விடாமல் செஞ்சிட்ருக்காங்க. அதுக்கு ஒரே ஒரு உதாரணம், இந்த கொரோனா பீரியடில் வந்து தலைவர் வந்து தனிப்பட்ட முறையிலையோ மற்ற எல்லாருக்கிட்டையும் வாங்கி வச்சுருக்க பணத்தில் கொரோனா நிதியிலேயே இன்னும் வந்து 60,000-70,000 ரூபா பணம் இன்னும் இருக்குது.
ஆனா சில பேர் இந்த 1000 ரூபாய் பணம் வாங்காதவங்களை இது போல பணம் வாங்கலன்னு சொல்லி லெட்டர் கொடுத்துருக்காங்க. அந்த லெட்டர் கொடுத்தவங்களுக்கு 1000 ரூபாய் இதுவரைக்கும் எதுவும் வாங்கலவங்க லெட்டர் கொடுத்தவங்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்க சொல்லி தலைவர் வந்து பேசிட்டார். மூணு மீட்டிங் முடிஞ்சு மூணு மாசம் கழிச்சு கொடுக்கப்படாம வந்து வச்சுட்டு இருக்காங்க அந்த பணத்தை. அதை வந்து கேட்கணும், எவ்வளோ பேர் இது போல கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்கு லெட்டர் கொடுத்துருக்காங்கல்ல அவங்களுக்கு கொடுத்துட வேண்டியதானு சொல்லி சண்டை போட்டதுக்கு அப்புறமேலே அந்த பணம் 1000 ரூபாய் வந்து கொடுக்குறாங்க. ஏன்னா அந்த 1000 ரூபான்றது கொரோனா பீரியட்ல பெரிய உதவியா இருந்தது. எவ்வளோ பேர் ஒரு கஷ்டத்துக்கு வந்து ஒரு பெரிய உதவின்னு சொல்லி நன்றி வந்து சொன்னாங்க எல்லாருமே. ஏன்னா அந்த ஒரு 1000 ரூபாய் கூட ஜெயந்த் வாங்கிட்டு போனாரு, அது போல நிர்வாகிகள் நிறைய பேர் வாங்கிட்டு போனாங்க, நானும் வாங்கியிருக்கேன். ஏன்னா எனக்கு கஷ்டம், எனக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அப்படி எல்லாருக்கும் உதவி செஞ்சு அவ்வளோ ஒரு ஒரு பேர் இவருக்கு வந்ததுனால இவருக்கு மட்டும் அது வருதுன்னு நினச்சி ஒரு பொறாமையில் சில விஷயங்களை வந்து இவரை முன்னிறுத்தி செய்ய விடாமல் தடுக்கிறார் போகிறார் சொல்லி ஒரு பொய்யான குற்றச்சாட்டு பயலாவுக்கு எதிராக நடக்கிறாரு. 100% பயலாவுக்கு எதிராக நடக்கிறவங்க யாருன்னா அவங்க தான் நடந்துட்டு எல்லாமே வந்து நடைமுறைக்கு ஒத்து வராத விஷயங்களை எல்லாமே தவறான விஷயங்களை தவறான செய்தியை சொல்லி இப்போ தப்பான ஒரு தலைவரை தேர்ந்தெடுத்திருக்காங்க. இதுதான் உண்மை. சார் ஒரே ஒரு நிமிஷம், இந்த ஃபைனலா வந்து ஒரு 6 விஷயங்கள் வந்து முடிவு பண்ணி இருக்காரு தலைவர், அது மட்டும் கேட்டுருங்க. அவங்கள வந்து இப்ப என்ன அம்மா கேட்டீங்கல்ல உங்களுடைய முடிவு என்னன்னு கேட்டிருக்கீங்களா, அது அது ஒரு 3 பாயிண்ட் சார். பத்திரிகை நண்பர்களுக்கு இந்த பேட்டியின் மூலம் தெரிவிக்க விரும்புவது என்னன்னா, இன்றைய பத்திரிகையாளர் சந்திப்பில் சின்னத்திரை நடிகர் சங்க தலைவர் ரவிவர்மா அவர்களும் இதர நிர்வாகிகளும் சேர்ந்து முடிவெடுத்து அறிவித்த அறிவிப்புகள். சங்க விதிகளின்படி திரு ரவிவர்மா அவர்கள் சின்னத்திரை நடிகர் சங்கத்தின் தலைவராக தொடர்ந்து செயல்படுவார். பிற நிர்வாகிகள் ஏதேனும் குற்றச்சாட்டுகளை அவர் மீது மேலும் எழுப்புவதாக இருந்தாலோ, நடவடிக்கை எடுப்பதாக இருந்தாலோ, செயற்குழுவில் முன்மொழிந்து பின்னர் பொதுக்குழுவில் அதற்கான முடிவு எடுக்கப்படும். அதுவரை சங்க விதிகளின்படி ரவிவர்மா அவர்களை தலைவராக நீடிப்பார். சங்க விதிகளுக்கு எதிராக செயல்பட்ட நிர்வாகிகள் மீது முறையான நடவடிக்கை எடுத்து மேலும் அவர்கள் அந்தந்த பொறுப்புகளில் தொடர்வதா இல்லையா என்பதை அடுத்து நடக்கவிருக்கும் பொதுக்குழுவில் சங்க உறுப்பினர்களால் முடிவெடுக்கப்படும். 29/9/2020 அன்று நடைபெற்ற பத்திரிகையாளர் சந்திப்பில் பொதுச் செயலாளர் திரு ரிஷிகேசவன் அறிவித்த அறிவிப்புகள் அனைத்தும் சங்க விதிகளுக்கு எதிரானவை என்பதால் அவை அனைத்தும் செல்லாது என்பது சின்னத்திரை நடிகர் சங்கம் அறிவிக்கின்றது. எந்த விதமான சங்க விதிகளையும் பின்பற்றாமல் அக்டோபர் 2 அன்று தன்னிச்சையாக திரு ரிஷி மற்றும் ஜெயந்த் அவர்கள் நடத்திய கூட்டத்தில் திரு மனோபால் அவர்களை தலைவராக தேர்ந்தெடுத்து அவர்கள் அறிவித்த அறிவிப்பும் உறுப்பினர்களுக்கு அனுப்பிய குறுஞ்செய்தி தகவலும் தவறானவை என்றும், மேலும் அது சம்பந்தமாக வந்த அனைத்து பத்திரிகை செய்திகளும் சங்க விதிகளுக்கு எதிரானவை என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். சின்னத்திரை நடிகர் சங்கத்தின் உறுப்பினர்கள் அனைவரும் சங்கத்தின் விதிகளையும் சங்கத்தின் நலனையும் பாதுகாக்க இன்று பத்திரிகையாளர் சந்திப்பில் கலந்து கொண்ட தலைவர் ரவிவர்மா மற்றும் சங்க நிர்வாகிகளுடனும் உறுதுணையாக நிற்கும்படி வேண்டி கேட்டுக் கொள்கிறோம். 7/10/2020 புதன்கிழமை காலை 10 மணி அளவில் சின்னத்திரை நடிகர் சங்க நிர்வாகம் சங்க அலுவலகத்தில் தலைவர் திரு ரவிவர்மா அவர்களின் தலைமையில் உறுப்பினர்களின் நலனுக்காக எப்போதும் போல் தொடர்ந்து செயல்படும் என்பதை இந்த அறிவிப்பின் மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த அறிவிப்புக்கு எதிராக சங்க விதிகளுக்கு அப்பாற்பட்டு யாரேனும் செயல்பட்டால் அவர்கள் மீது சங்க ரீதியாகவும் தேவைப்பட்டால் சட்ட ரீதியாகவும் நடவடிக்கை எடுக்க முடியும் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம். செல்லாது மேடம், செல்லாது. According to the bylaw, according to the legitimate rules, செல்லாது. இல்ல, அந்த செயற்குழு கூட்டம் நாங்க பாருங்க, செயற்குழுவே கிடையாது. மேனேஜர் யாருமே இல்லாம, ஆபீஸ் ஸ்டாஃப் யாருமே இல்லாம, அவங்களே ஒரு 10 பேர் கூப்பிட்டாங்கன்னா அது செல்லாது. அந்த கூட்டமே செல்லாது.